பருவமழையை நம்பி வாழும் மானாவாரி விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள உழவர் குழு மூலம் வேளாண் பொறியியல் துறையில் மானிய விலையில் வேளாண் இயந்திரங்களை பெற்று பயனடையலாம். மேலும் வேளாண் துறையின் பல்வேறு பொருளாதார உதவிகளை பெற்று விவசாயிகள் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் திருச்செந்தூர் உபகோட்டத்தில் வேளாண் பொறியியல் துறையின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வேளாண் பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் எம் சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த திருச்செந்தூர் உபகோட்டங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கோட்ட அடிப்படையில் வந்து இருக்குது. இதில் வந்து 4 வட்டாரங்கள் இருக்குது. திருச்செந்தூர், ஆழ்வார்த்தநகரி, உடன்குடி, இது சாத்தான்குளம், 4 பிளாக்கில் இது வந்து செயல்படுது. விவசாயிகளுக்கு மெயினாக வந்து நம்ம தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்தில் கடந்த 4 வருஷம் 2015-16 எடுத்துக்கலாம் சோலார் பம்ப் வந்து நம்ம விவசாயிகளுக்கெலாம் கொண்டு கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 விவசாயிகள் வந்து இதில் பயன்பட்டிருக்காங்க. இதில் அரசாங்கம் வந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு இந்த வந்து 80% வந்து மானியமாகவும் 20% அரசாங்கத்தினுடைய விவசாயிகளுடைய பங்களிப்பாகவும் 20% கொடுத்துட்டு இருந்தாங்க. சென்ற வருடத்துலேருந்து 90% மானியத்திலையும் 10% வந்து விவசாயிகளுடைய பங்களிப்பாகவும் இருக்குது. இதனால் ஏகப்பட்ட விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இந்த விவசாயம் வந்து நல்லபடியாக ஒரு 3 வருஷத்தில் பண்ணது. இப்போ வந்து நம்ம அந்த சைட்டில் இதனுடைய நிலங்களை நம்மளாம் இடத்துல எவ்வளோ வளர்ச்சி எடுத்துன்னு பார்த்துட்ருக்கலாம். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் கீழே இப்போ வந்து பண்ணைக்குட்டைகளும் போட்டிருக்கோம். பண்ணைக்குட்டையை பொறுத்த மட்டும் நமக்கு என்னென்னாக்க 1000 cubic meter சொல்கிறது, அதாவது 100 அடி 100 அடி 5 அடி ஆழம் அந்த மாதிரி ஒரு இதில் கொடுப்போம். சம இடத்துக்கு ஏற்ப கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி கொடுத்துருப்போம். இது எதனாலனாக்க இந்த மழைநீரை சேகரித்து பண்ணதுனால சுத்தீவில் இருக்கக்கூடிய கிணறு அந்த போர்வெல்லாம் எல்லாமே வந்து ரீசார்ஜ் ஆகும். நீர் செறிவூட்டி அவங்களுக்கு ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 வருட காலத்தில் நாங்கள் வந்து ஒரு 15-16 பண்ணைக்குட்டைகள் வந்து போட்டிருக்கோம். விவசாயிகள்லாம் இதில் ஒரு பயன்பட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்திலே இதே திட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்க வேளாண் இயந்திரங்களை வந்து அரசு மானியத்தில் கொடுக்குறோம். அதாவது விதை விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறோம். அந்த விதத்தில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் ஒரு 100 விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து மானியத்தில் கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு கருவிகளும் வந்து மானியம் வந்து வேறுபடும். சின்ன கருவி நம்ம பவர் டில்லர்னு சொல்கிறது, இந்த பவர் டில்லர் தான் இங்கே இந்த ஏரியாவில் அதிகமாக யூஸ் ஆகுது. எப்படி கேட்டிங்கனாக்க இந்த ஏரியாவில் ஆழ்வார்த்தநீர் பிளாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நெல் சாகுபடி தான் ஜாஸ்தி. அங்கே பருத்தப்பட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பவர் டில்லர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. அதை தொடர்ந்து வந்து நம்ம வேளாண்மை பொறியியல் துறையில் வந்து புல்டோசர் டிராக்டர்லாம் குறைஞ்ச விலையில் வாடகைக்கு ஜனங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த டிராக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரோட்டவேட்ரு, 2 வந்து கல்டிவேட்டர், இந்த குத்துக்கலப்பைன்னு சொல்கிறது குத்துக்கலப்பை, அப்புறம் வந்து டிஸ்ப்ளோ சட்டி கலப்பை இதெல்லாம் கொடுக்குறோம். இது வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 1 மணி நேரத்துக்கு 700 ரூபாய் வரைக்கும் வாடகைக்கு வசூல் பண்ணுறாங்க. பட் நம்ம துறையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 340 ரூபா மிக குறைந்த வாடகை, அதாவது டீசல் கணக்கு தான் அவ்வளோதான் வரும். அதுக்கு அந்த கணக்கில் தான் வச்சுட்டு வாடகை வசூல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிலத்தை மேம்படுத்துறதுக்காக, நிலம் சமன் செய்வதற்காக நம்ம வந்து துறையில் வந்து புல்டோசருங்கிறது வந்து கொடுக்குறோம் சமன் பண்ணுறதுக்கு. அதுவும் 1 மணிக்கு 840 ரூபா தான். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னாக்க 1500-1200 ரூபா வாடகைக்கு இது பண்ணிட்டுருப்பாங்க. இதெல்லாமே நம்ம துறையில் வந்து இங்கே திருச்செந்தூர் உபகோட்டத்தில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். விவசாயிகள் வந்து தேவைக்கு சப்போஸ் எதுவாக இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் இங்கே முத்துமாலையம்மன் கோயில் தெருவில் தான் இயங்கிகிட்ருக்கு. விவசாயிகள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு உரிய பயன்படலாங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் சார். மேலும் விவரங்கள் பெற எம் சீனிவாசன் அவர்களை 0944-45-28-29 09 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.